தேங்குள்ள அரிசி முறுக்கு செய்யறதுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட்ல மூணு அளவு, அதாவது இதே இதில் மூணு கப்பு இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சு இட்லி கரைக்கும் போதே அதையும் பார்த்தீங்கன்னா நல்ல மசிய இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். அதாவது நான் வந்து ஒரு கட்டியாகவே அரைச்சிருக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா லைட்டாக நம்ம வந்து காட்டன் ஒயிட் காட்டனில் விரித்து நம்ம அந்த தண்ணி ஃபுல்லாக இஞ்சினோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எந்த அளவில் நான் அரிசி எடுத்தனோ அதே இந்த இதில் நான் ஃபுல் டம்ளரில் ஃபுல் அளவு வந்து பார்த்திங்கன்னா மூணு அளவு நான் வந்து இட்லி அரிசியை ஊற வச்சுருந்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதே இதில் முக்கால் அளவு வெள்ளை உளுந்து எடுத்து லேசாக வறுத்துக்கிடணும். சவக்கெல்லாம் வேண்டாம், லைட்டாக சூடானா போதும். அதை வந்து நல்லா பொடிச்சு ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். மூணு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் உளுந்து, அதை நல்லா ஜலிச்சிடணும். அதை நல்லா மிக்சியில் பொடிச்சு ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இதில் சேர்த்துருதேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்துருதேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு குளிக்கரண்டி எண்ணெய், அதை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாவில் ஊற்றிடுவேன். ஆனால் இதை வந்து சூடாக இருக்கும், கொஞ்சம் ஆறினோடனே மெதுவாக பதமாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்துடலாம். உளுந்த மாவு, ஜீரகம், உப்பு, எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நான் இந்த பதத்துக்கு நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த விளக்கு வச்சு தான் நான் புளிய போகிறேன். அதுக்கு வந்து இந்த மூணு சில் உள்ள இந்த சில் போட்டிருக்கிறேன். உள்ளே ஃபுல்லாக ஆயில் லேஸாக அப்ளை பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த மாவு எடுத்து உருட்டி நம்ம உள்ளே வச்சிடலாம். இந்த கரண்டியோட பேக் சைடில் லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்படியே புளிஞ்சிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த கரண்டியில் பிழிஞ்சி வச்சுருக்கத இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போட்டுடணும். போட்டு அதனுடைய சலசலப்பு நல்லா அடங்கணும். அந்த ஓசையெல்லாம் அடங்கினப்பறம் தான் நம்ம அதை முடிக்கணும். ஓசை நல்லா அடங்கிடுச்சு, முறுக்கு ரெடியாயிடுச்சு. முறுக்கை எடுத்துடலாம். திருநெல்வேலி பக்கம்லாம் இதை தேங்குழல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதே அளவில் நீங்களும் தேங்குழலை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.